نعم இரத்ததான முகாம் செய்யப்படுகிறது. உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்கின்ற தொனிப்பொருளிலே இந்த இரத்ததான நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இதன் மூலமாக தேவைப்படுகிற இரத்தம் இங்கே இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனமாக உபயோகிக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே சுகாதார விடயங்கள் சம்பந்தமாக பலவிதமான தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட முடியாமல் இருக்கிறது.
ஆனாலும் சுகாதார துறையிலே வேலை செய்கிறவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய தொழிலுக்கும் அவர்களுடைய சிரமத்துக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவிப்பதற்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன். பாடசாலைகளிலே போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருப்பது இப்பொழுது அனைவருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்று இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய இளைஞர்களை யுவதிகளை இந்த போதை என்கின்ற அறக்கண்ணத்தில் இருந்து காப்பாற்றுகிற பாரிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் ஒரு நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். போதை ஒழிப்போம் என்கின்ற தொனிப்பொருளிலே மாணவர்கள் மத்தியிலே கழகங்கள் அமைத்து அவர்கள் மூலமாகவே போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற ஒரு செயன்முறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறியதொரு நாடகம் ஒன்று பயிற்றுவிக்கப்பட்டு மாணவர்களுக்கு அது நடித்து காட்டப்படுகிறது. அதோடு சேர்ந்து மாணவர்கள் தாங்களாகவே முன்வந்து நாங்கள் போதை பாவனையிலிருந்து விலகியிருப்போம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, எங்களுடைய நண்பர்களையும் அதில் இருந்து விலக்கி காப்பாற்றுவோம் என்று சத்தியப்பிரமாணம் செய்கிற ஒரு நிகழ்வாகவும் அது நடைபெறுகிறது. அனைத்து பாடசாலைகளிலேயும் வடக்கு கிழக்கிலே நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு இருக்கிறோம். வடக்கு கிழக்கு புனர்வாழ்வு நிறுவனத்தினாலே இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பலர் இதற்கு முன்வந்து உதவி செய்கிறார்கள். ஆகையினாலே போதை பொருள் விநியோகத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாலும் போதைக்கு அடிமையாகி இருக்கிறவர்களுடைய புனர்வாழ்வு என்பது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறதிலே இருந்து மாணவர்களை இளைஞர்களை யுவதிகளை தடுப்பதிலே எங்களுக்கு பாரிய பங்கிருக்கிறது. அது அவர்கள் மூலமாகவே செய்யப்படுவது தான் சிறப்பானது என்ற எண்ணக்கருவிலே இது இப்படியான ஒரு வேலை திட்டம் உருவாகி இருக்கிறது. இதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நிபந்தனையும் விதிக்காமல் சென்றதாகவும் கட்சியாட்சியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று அனைத்து கட்சிகளும் தமிழ் கட்சிகள் சேர்ந்து ஆராய்ந்து வெளியிட்ட அறிக்கையிலே திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வடகிழக்கிலே அதி உச்ச அதிகார பகிர்வு எங்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு சமஷ்டி கட்டமைப்பில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதை கேட்டு புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அல்லது வாசித்து புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று திட்ட தெளிவாக தெரியும். தூங்குகிறது போல பாசாங்கு செய்கிறவர்களை தட்டி எழுப்ப முடியாது. ஆகையினாலே இது வெளிப்படையாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பகிரங்கப்படுத்தித்தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறோம். தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிட்ட விடயங்களுக்கு அப்பால தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் விரோதமாக செயற்படுவதாகவும் அந்த கட்சி முன்வைத்திருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இதைத்தான் முன்வைத்திருக்கிறோம். இதே வசனங்கள் தான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதை நாங்கள் பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு தடவை அல்ல பல தடவைகள் பாராளுமன்றத்திலேயும் ஜனாதிபதியோடு உரையாடுகிற வேளைகளில் எல்லாம் இவற்றை நாங்கள் முன்வைத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். இந்த பேச்சுவார்த்தையிலே மூன்று சமாந்திரமாக மூன்று அணுகுமுறைகளை நாங்கள் கையாளுகிறோம். மூன்று முறை நேரத்திலே நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய சிந்தனை. அதை அந்த முதலாவது சுற்று பேச்சுவார்த்தையிலே ஜனாதிபதியும் மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள். உடனடி பிரச்சனைகள், காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான விடயங்கள், மற்றது எஞ்சியிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை, அதே போல் காணி அபகரிப்பு என்கின்ற ஒரு பிரதானமான விடயம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அது நடைபெறுகிற அதே வேளையிலே ஏற்கனவே அதிகார பகிர்வு சம்பந்தமாக அரசியலமைப்பில் இருக்கிற சட்டத்தில் இருக்கிற விடயங்கள் அமுல்படுத்தப்பட்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திலே நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையிலே ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இந்த மூன்று விடயங்களும் ஜனாதிபதி தானாகவே
சொல்லியிருக்கிற காலக்கெடு, அதாவது இலங்கை சுதந்திரமடைந்து 75வது ஆண்டு நிறைவை அடுத்த வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி கொண்டாடுவதற்கு முன்னதாக செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றிருக்கிறோம். அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த மூன்று விடயங்களிலேயும் ஒரு இணக்கப்பாடு முடிவு ஏற்பட வேண்டும்.